ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி கேரட் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஆவியில் இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி சட்டியில் வச்சா கொஞ்சம் நேரம் ஆகும், இப்போ சீக்கிரம் செய்கிறதுனால நான் குக்கரில் வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். மேலே ஒரு பவுலில் வச்சுட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். சாஃப்டா வந்திருக்கு. நெய் இல்ல வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது தண்ணி இல்லாம, கொஞ்சமா தண்ணி இருக்கும், தண்ணி இல்லாம சேர்த்துட்டேன். இப்ப நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்கு உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ இவருக்கு வந்து ஒரு வயசு ஆயிடுச்சு, அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவருக்கு பிடிச்ச பிளேட்டில் சேர்த்துக்கிட்டு இப்போ அவர்கிட்ட கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க, சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எங்கள் லட்டுப்பிடி கொடுக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம். இது அவர் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றாரா என்னன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. லட்டுப்பிடிக்கு வந்து சின்ன பீஸா போடல போடுறது, கொஞ்சம் பெருசா இருக்குது. அவர் பிடிச்சிருக்கு, ஆனா பெரிய பீஸா இருக்கிறதுனால அவருக்கு சாப்பிட முடியல போல இருக்கு. அதனால குட்டி குட்டியா போட்டிருக்கோம். நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, சிம்பிளா டேஸ்டியா ஹெல்த்தியா. தேங்க்யூ.